அனைவருக்கும் வணக்கம். ஆப்ஷன் ட்ரிக்கி ட்ரேட் சேனல் மூலம் உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன். நான் உங்கள் சந்தோஷ். நான் செபில் பதிவுபெற்ற பங்காலோசர் கிடையாது. இது பயிற்சிக்கான காணொளி. எந்த பரிந்துரையும் நாம் வழங்குவது இல்லை. இது ஒரு சுய விளம்பர நேரம். இன்றைய தினம் வந்து பார்த்திங்கன்னா ப்ரீ ஓப்பன் இம்பேக்ட் பற்றி வகுப்பு கட்டண பயிற்சி வந்து துவங்குகிறது. விருப்பம் உள்ளவர்கள் 9842610908 என்ற வாட்ஸ்அப்பினருக்கு தகவல் பெற்றுக்கொள்ளலாம். எங்களிடம் இணைந்தாலே விற்று விற்று விடலாம் அப்படிங்கிற எண்ணத்தில் கண்டிப்பாக பங்கேற்க வேண்டாம். இது ஒரு கற்றலுக்கானது. உங்களுடைய சுய முடிவெடுக்கும் திறன் அடிப்படையில் மட்டுமே வெற்றியை உண்டாக்க முடியும் தவிர எங்களோட இணைவதால் கிடையாது. வாங்க காணொலிக்குள்ள போயிடலாம். டிசம்பர் 12ஆம் தேதி சந்தை எப்படி ஆரம்பமாக வாய்ப்பு அப்படின்னு நம்ம வந்துட்டு கிஃப்ட் நிஃப்டி பார்க்க போகிறோம். அதில் 21145 அப்படிங்கிற இடத்துல இப்போ வணிகம் நடைபெற்று கொண்டு இருக்கிறது. இன்னும் சந்தை ஆரம்பமாக 2 மணி நேரம் இருக்கிறது. இப்போ நேற்றைய ஃபியூச்சர் பார்த்திங்கன்னா நம்மளுக்கு 21084. அப்போ நம்மளுக்கு ஒரு 50 புள்ளிகள் நம்மளுக்கு வந்துட்டு நெகட்டிவில் இப்போது வர்த்தமாயிட்ருக்கு எதிர்மறையாக. இப்போ ஸ்பாட்டுக்கும் ஃபியூச்சருக்கும் உண்டான கேப் பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 80 புள்ளிகளுக்கு பக்கம், 80 to 85 புள்ளிகள் இருக்குது. இன்று என்ன நடைபெறுகிறது அப்படிங்கிறதை நீங்கள் பார்க்க வேண்டும். அப்போ நேற்றைய லோ 21032, நேற்றைய ஹை 21119. அப்போ கிட்டத்தட்ட நம்மளுக்கு வந்து சந்தை வந்து ஒரு 90 புள்ளிகளுக்கு உட்பட்டு தான் சந்தையோட ரேஞ்சாக இருந்துள்ளது. அப்போ ஒரு நாளோட சராசரி, ஒன் டே சராசரி ரேஞ்ச் என்ன அப்படிங்கிறதை நீங்கள் தினமும் ஆய்வுகள் செய்ய வேண்டும். அந்த ரேஞ்ச் எங்கே ஆரம்பிக்கிறது அப்படின்னா ஓப்பன்லேருந்து. அப்போ ஓப்பன் ஹை லோ இது ரொம்ப ரொம்ப முக்கியம். அதாவது 21086 ஓப்பன் அப்படின்னா ஹை 21119. அப்போது 21119 அப்படிங்கிறது ஒரு 30 புள்ளிகள். அப்போது ஒரு நாளைக்கு 100 புள்ளிகள் ரேஞ்சுன்னு எடுத்துக்கிட்டால் 30 புள்ளிகள் ஓப்பன் டு ஹைக்கு போயிடுச்சுன்னு மீதி 70 புள்ளிகள் எங்கே இருக்கணும் அப்படிங்கிறத நீங்களே ரிசர்ச் பண்ணுங்கள். அப்போ அது என்ன ஆகணும், ஓப்பன் டு லோவாக கிரியேட் ஆகணும். அப்போது அதே ஓப்பன் டு லோ அப்படிங்கிறது இருந்ததுன்னா என்ன நடைபெறணும் அப்படிங்கிறதை பார்க்கணும். அப்போது இது ஒரு பாக்ஸ் பேட்டர்னாக அமைத்து இதில் இவ்வளோ ஹை இவர்கள் இருந்தால் இவர்கள் எவ்வளோ இருக்கணும் அப்படிங்கிறதை ஆய்வுகள் நீங்கள் செய்யணும். இந்த ஓப்பன் ஸ்ட்ராட்டஜி யாரெல்லாம் பில்ட் பண்ணுறாங்களோ அவங்க மட்டும்தான் சந்தையோட மூமெண்ட்டையே அவங்க கையகப்படுத்த முடியும். ஏன்னா ஓப்பன் தான் நம்மளுக்கு ரொம்ப முக்கியம். அப்போ இந்த ஓப்பன் இன்றைக்கி வந்து சந்தை வந்துட்டு 9:15 ஆரம்பமாகுதுன்னா 9:15 ஆரம்பமாகக்கூடிய தொகையை தக்க வைப்பவர்கள் என்ன செய்கிறார்கள், தக்க வைக்காதவர்கள் என்ன செய்கிறார்கள். அப்போ ஓப்பன் அபோவ் ஸ்டாண்டுக்கு ஒரு கான்செப்டும் ஓப்பன் பிலோ அப்படிங்கிறதுக்கு ஒரு கான்செப்டை நீங்கள் வந்து ப்ரிப்பேர் செய்யணும். இது ரொம்ப ரொம்ப முக்கியம். இதை யாரெல்லாம் ஆய்வு செய்கிறீங்க அப்படிங்கிறதையும் ஃபீட்பேக்காக கமெண்ட் பாக்ஸில் பதிவு பண்ணுங்கள். அடுத்தது நம்மளுக்கு அட்டவணை. என்எஸ்சியே நம்மளுக்கு பல விதமான வர்த்தக ரீதிக்குண்டான ஸ்ட்ராட்டஜி அவங்களே வந்துட்டு வெளிப்பட்டாங்க. இந்த பொருளை நீங்கள் இப்படித்தான் பயன்படுத்தணும், அவர்கள் என்ன சொன்னாங்களோ அதைத்தான் நிறைய பேர் வந்துட்டு உங்களுக்கு அதை அப்படியே டிட்டோவாக விளக்கி சொல்லியிருப்பாங்க. ஆனால் சந்தையில் அதுதான் இருக்குது அப்படிங்கிறத நம்ம எப்படி எடுத்துக்க முடியும்? அப்போது நம்மளுக்கு அட்தமணியாக இருக்கும்போது ஸ்ட்ராடல் அப்படிங்கிறது அட்தமணியாக இருக்கும்போது போத், அதாவது கால் மற்றும் புட் இரண்டையும் சேர்த்து வணிகம் செய்யணும். இந்த இரண்டையும் பை செய்திருந்தால் அது லாங் ஸ்ட்ராடல், செல் செய்திருந்தால் ஷார்ட் ஸ்ட்ராடல் அப்படிங்கிறது அனைவருக்கும் தெரியும். அப்போ ஒரே ஸ்ட்ரைக் அதிகமாக வர்த்தமாயிருக்கு, 21000 கால் 21000 புட். அப்போ இது 21000 கால் புட்டோட கட்டுப்பாட்டுக்குள்ளே தான் சந்தை இருக்கணும் அப்படின்னாச்சு. அப்போது இந்த மாதிரி இருக்கும்போது சந்தை வந்து வாலட்டைலாக இருக்கக்கூடிய வாய்ப்புகள் மிக அதிகம் அப்படிங்கிறது அர்த்தம். அப்போ 21000 அப்படின்னா இதனுடைய ஹை, காலுடைய ஹை 127 அப்படின்னா சந்தை 21127 அப்படிங்கிறதும், 21000 புட் 115னா 20 895 85 இதற்குள்ள தான் சந்தை இருக்க வாய்ப்பாக இருக்கும். அப்போ இதனை பற்றி புரிதல்கள் உங்களுக்கு அடிப்படை இருந்தால்தான் இதனை புரிந்து கொள்ளவே முடியும். அப்போ இதோட டைம் வேல்யூவை நம்ம கணக்கிடணும்.
இப்போ நிஃப்டி இருக்கிறது வந்து 20,997. இங்கே அப்போது ஒரு 100 புள்ளியோட ரேஞ்ச் 20,950 டு 21,050 அப்படின்னு எடுத்துக்கிட்டால் 100 புள்ளிகள் தான் இருக்கணும். இப்போ 20,950 கால் 123 ரூபா இருக்கிறாங்க, 21,050 புட் 108 ரூபா இருக்கிறாங்க. இப்போ பார்த்தீங்கன்னா 231 ரூபா, அப்போ 131 ரூபா டைம் வேல்யூ இருக்கிறது. அப்போது சந்தை கண்டிப்பாக இதற்குள்ள 100 ரூபாய் இருக்கிறவங்க 131 ரூபாய் அதிகமாக, அதாவது அவங்க ஒரு பேசஞ்சர் கெப்பாசிட்டி அப்படின்னு நீங்கள் எடுத்துக்கிட்டிங்கன்னா, ஒரு ஒரு பேருந்தில் ஒரு 50 பேர் தான், அப்போ இது 100 இருக்கைகள் கொண்ட ஒரு பேருந்தில் 230 பேர் ஏற்றிருக்காங்க. 131 பேரை ஏற்றியது இது தவறு. இந்த 131 பேரை இறக்கிவிட வேண்டும். எப்போது என்றால் எக்ஸ்பெரி என்று, எக்ஸ்பெரி இறுதியில் இந்த 131 பேர் அந்த பேருந்துக்குள் இருக்கக்கூடாது. ரூல்ஸ் படி, சட்டப்படி 100 பேர் இருக்கணும், 100 பேர் தான் அங்கே இருக்கணும். அப்போ இந்த 131 பேரை பேருந்திலிருந்து இறங்க சொன்னால் இறங்க மாட்டாங்க. அப்போது சந்தையோட ஏற்றமோ இறக்கமோ செய்து தான் இந்த 131 பேரை இறக்க வேண்டும். அப்போது இந்த எக்ஸ்பெரி 20,950 21,050 முடிந்ததுன்னா இந்த 131 ரூபாய் ஜீரோவாக மாறுவதை நீங்கள் கண்கோடாக பார்க்கலாம். அப்போது இங்கே பாருங்கள், 20,950 புட் 61 ரூபா, 21,050 கால் 71 ரூபா, அப்போ இது 132 ரூபா. அப்போது டைம் வேல்யூ எப்படி வந்து சரியாக, அதாவது ஆப்ஷனை வந்து தவறுதலாக ஏமாற்றுதல் அப்படின்னா இங்கே கிடையவே கிடையாது. இது வந்துட்டு மிக நேர்த்தியாக இது செய்யப்படுகிறது. அப்போ இதனை நீங்கள் புரிந்து கொள்ளணும். இது ஆப்ரேட்டடா அப்படின்னா, ஆப்ரேட்டட் என்று நீங்கள் நம்பினால் நம்பாங்க அப்படிங்கிற மாதிரி கிடையாது, அதிகமான வாய்ப்பு. ஏன்னா இந்த 131 பேரை ஜீரோ பண்ணணும் அப்படின்னா இது ஆப்ரேட்டட் தான். அப்போ இதற்குள்ள டிமாண்ட் மற்றும் சப்ளை இதற்கு உண்டா அப்படின்னு நீங்கள் கேள்வி கேட்டிங்கன்னா, உண்டு நினைத்து தான் நம்ம பண்ணணும். ஆனால் இந்த டிமாண்ட் அண்ட் சப்ளையை பேஸ் பண்ணி இங்கே விலை கிடையாது. ஸ்பாட்டுக்கும் ஃபியூச்சர் இம்ப்ளைடு வாலட்டிலிட்டி இந்த டைம் வேல்யூ இந்த இதை உள்ளடக்கமாக வைத்து தான் இந்த ஆப்ஷன் வியாபாரமே நடைபெறுகிறது. அப்போது இந்த எப்படி இருந்தாலும் சரி, என்ன டிமாண்ட், இப்போ 20,950 கால ஃபுல்லாக எவ்வளோ கான்ட்ராக்டரோ எல்லா கான்ட்ராக்டையும் ஒருத்தரே தொகை கொடுத்து வாங்கினாலும் இந்த டைம் வேல்யூ ஜீரோ தான் ஆக போகுது. அப்போ அதனால் டிமாண்ட் சப்ளைக்கு முக்கியம் விட இதுக்குள்ளே இருக்கிற லாஜிக் அப்படிங்கிறதுக்கு தான் முக்கியமாக இடம் கொடுக்கணும் அப்படிங்கிறதை நீங்கள் உணர வேண்டும். அதே போல் 20,950 டு 21,050 ரூபா, இது வந்து 50 இருக்கைகள் கொண்ட ஒரு பேருந்து அப்படின்னா 50 பேர் தான் உள்ளே உட்கார முடியும். ஆனால் 20,950 காலே 123 ரூபா, 21,000 புட் 82 ரூபா, அப்போ 205 ரூபா. அப்போது 155 பேர் அதிகமாக இதில் இருக்கிறாங்க. அப்போது இந்த எல்லைக்குள்ள சந்தை முடிந்தால் இந்த 155 ரூபா ஜீரோ. இல்லையா, இது ஐடிஎம் ஆப்ஷனாக யாருக்காச்சும் ஒருத்தருக்கு மாறணும், அப்போ தான் உங்களுக்கு வேலிடாக இருக்கும். ஏன்னா இதற்குள் முடிவுற்றால் இன்னும் கால் 50 ரூபா இருக்கணும், இல்லைன்னா புட் 50 ரூபா இருக்கணும், இந்த ரெண்டு எல்லையில் முடிந்தா. அப்போ இதனை உணர்ந்து நீங்கள் சந்தையை பார்க்க ஆரம்பிக்க வேண்டும். இதுதான் உங்களுக்கு டிகே அப்படிங்கிற ஒரு விஷயத்தை புரிதலுக்கு ஏற்படுத்தும். இதனை நன்றாக உற்று நோக்குங்கள். இப்போ பேங்க் நிஃப்டி, பேங்க் 47,500 கால் புட் நம்ம நேத்தே அளவு பார்த்துட்டோம். இப்போ அதோடய டைம் வேல்யூ பார்த்துடலாம். இப்போ பாருங்கள், 47,200 47,400 இப்போ என்ன விலையில் முடிஞ்சிருக்காங்க அப்படிங்கிறதை பார்த்துக்கோங்க. அண்டர்லைங் வேல்யூன்ட்ருக்கும் 47,314, இதுதான் அண்டர்லைங் வேல்யூ. அப்போது 47,200 டு 47,400னா 200 புள்ளிகள். இப்போ 47,200 பார்த்திங்கன்னா 286 ரூபா, 47,400 புட் 265 ரூபா, அப்போ 551 ரூபா இருக்குது. அப்போ 351 ரூபா அதிகமாக இருக்குது. இந்த 351 ரூபா, அதாவது 200 இருக்கைகள் கொண்ட பேருந்தில் 551 பேரை ஏற்றிருக்காங்க. இந்த 351 பேரை கண்டிப்பாக எக்ஸ்பைரிக்குள்ளே, எக்ஸ்பைரி முடியக்குள்ள, அதாவது எக்ஸ்பைரி முடியும் போது கண்டிப்பாக இந்த 351 பேர் இருக்கக்கூடாது இந்த இடத்துல. அப்போது இதனை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும்.
அப்போ இதை ஜீரோ ஆகிறதுக்கு தான் இத்தனை மொமெண்டம் நடக்குது அப்படிங்கிறதை புரிதலுக்கு உட்படுத்தி கொள்ளுங்கள். இது ஃபின்னிஃப்டி பார்க்கலாம். இருபத்தொராயிரத்தி இரநூத்தி பதினாலில் முடிஞ்சிருக்கு. இங்கே 21,200, 21,300, 400, 250 இதெல்லாமே மல்டிப்பிள் ஹெஜ்ஜாக இருக்குது. இது முன்னாடி முதல் ரெண்டு எடுத்துட்டால் ஸ்ட்ராங்கல் அப்படிங்கிற இடத்துல முடிஞ்சிருக்கு. அப்போ 21,200 டு 21,300 முடியிறக்கு வாய்ப்பு இருக்குது. அப்போ 21,200 புட்டு 95 ரூபாய் அப்படின்னா சந்தை இதனுடைய ஹையை பிரேக் பண்ணாத வரை 21,105 கீழே போகவே போகாது. 21,300 கால் 98 ரூபாய் கடக்கவில்லை என்றால் 21,398 மேலே செல்லாது. அப்போ இந்த எல்லைக்குள்ளே இருக்கிற ஆப்ஷன் ஸ்ட்ரைக்கை மட்டும் நீங்கள் அதிகமான முக்கியத்துவம் கொடுத்து பாருங்கள். அதற்கு தகுந்த மாதிரி வியாபார அமைப்பையும் பயன்படுத்தி கொள்ளுங்கள். இதோட டைம் வேல்யூ இப்போ 21,150 டு 250க்கு 100 ரூபாய் இருக்கணும். இவங்க 88 ரூபா, இவங்க 70 ரூபா, அப்போ 158 ரூபாய் இருக்கிறாங்க. அப்போ 58 ரூபாய் தான் டைம் வேல்யூ இருக்குது. இது வந்து இரண்டு விதமாக யோசிக்கணும். ஒரு பிக் மூமெண்ட், ஒரு பெரிய மூமெண்ட் இருக்கிறதுக்கு 20% வாய்ப்பு. வால்டைல், ஸ்லோ வால்டைல் நல்லா புரிஞ்சுக்கோங்க, ஸ்லோ வால்டைல் இருக்கிறதுக்கு 80% வாய்ப்பு. காரணம் வந்து இந்த எல்லைக்குள்ளே இருக்கிற டைம் வேல்யூ குறைவாக இருக்குது. அப்போ இதனால் வந்துட்டு ஆப்ஷன் செல்லருக்கு என்ன கிடைக்கும் அப்படிங்கிறத கொஞ்சம் உற்று நோக்கி பார்த்திங்கன்னா உங்களுக்கு அதனுடைய புரிதல் ஏற்படும். அப்போது இன்றைக்கி மார்க்கெட் என்ன ஆகிறாங்க அப்படிங்கிறதே ஒரு குறிப்பெடுத்து ஆய்வு செய்யுங்க. அப்போ இன்றைக்கி பார்த்திங்கன்னா நம்மளுக்கு டைம் வேல்யூ குறைவாக இருக்கிறதுனால என்னென்ன தாக்கங்கள் ஏற்படுது, ஒரு பெரிய மூமெண்ட் நடக்குதா இல்லை வந்துட்டு உங்களை தூங்க வைக்கிறார்களா அப்படிங்கிறதை பாருங்கள். இந்த காணொலி உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கண்டிப்பாக உங்கள் ஃபீட்பேக்கை கமெண்ட் பாக்ஸில் பதிவு பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.